நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாம்பு போன்ற உயிரினங்கள் வாழ்ந்த இடங்களில்தான் நாம் வீடு கட்டி கொண்டு வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் நம்முடைய இடத்துக்கு பாம்பு வந்துவிட்டதாக நினைக்கின்றோம். எனவே இதுவே தவறான கருத்து. அதே போல பாம்புகளை கண்டதும் நாம் ஒதுங்கி நின்றுவிட்டால் அந்த பாம்பும் நம்மை கடந்து போய்விடுமாம். பாம்புகள் மட்டுமல்ல, மற்ற உயிரினங்களும் கூட தங்களுக்கு ஆபத்து நேரும்போது தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தாக்குதல் நடத்துகின்றன. உண்மையை சொல்லப்போனால் நம்மை பார்த்ததும் பாம்புகள் வேகமாக ஓடி ஒளிந்து கொள்கின்றன. அடிப்பட்ட பாம்புகளை பொறுத்தவரை அவைகள் உயிருடன் இருப்பதே கடினம். அப்படியே உயிருடன் இருந்தாலும் அது நம்மை உங்களை கண்டு பயந்து கொண்டிருக்கும். ஆனால் அடையாளம் வைத்து கொண்டு பழிவாங்கும் அளவுக்கு எல்லாம் பாம்புகளுக்கு மூளை இல்லை, பார்வை திறனும் குறைவு. எனவே பாம்பு பழிவாங்கும் என்று சொல்வதெல்லாம் உண்மையில்லை, இதுவும் தவறான கருத்துதான். ஆனாலும் நீயா உட்பட பல சினிமாக்களில் பாம்புகள் பழிவாங்குவதாக காட்டப்படுகின்றன. அதுவும் ஜோடியாக இருக்கும் ஒரு பாம்பை கொலை செய்தால் இன்னொரு பாம்பு அந்த பாம்பை கொன்றவரை பழிவாங்குவதற்காகவே பல ஜென்மங்கள் எடுத்து வந்து கொண்டிருப்பதை கண்டிருக்கின்றோம். இதெல்லாம் கற்பனை என்றாலும் நிஜமாகவே ஒரு சம்பவம் நடந்துவிட்டதாக சொல்கின்றனர் ஒரு ஊரின் மக்கள்கள். ஊபி மாநிலம், அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூர் மாவட்டம் தனாஷ்வர் பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. எசன் அலி என்பவர் இந்த பகுதியில் வசித்து வருகிறார். அவர் ஒரு விவசாயியும் கூட. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய வீட்டுக்கு அருகே ஒரு இடத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த இரண்டு பாம்புகள் பின்னி பிணைந்து கொண்டிருந்தன. இதை பார்த்ததும் எசான் அலி அந்த பாம்பின் மீது கல்லை எறிந்து கொல்ல முயற்சி செய்துள்ளார். அந்த முயற்சியில் ஒரே ஒரு பாம்பு மட்டும் இறந்து போய்விட்டது. இன்னொரு பாம்பு அடிபட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது. இந்த நிலையில்தான் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக இவருடைய வீட்டில் இருந்தபோது வீட்டிற்குள் எப்படியோ வந்த பாம்பு இவரை தீண்டியுள்ளது. இதனால் வழி பொறுக்க முடியாமல் எசான் அலி அலறி கத்தியுள்ளார். அந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு ஓடி வந்து பார்த்தபோது அவர் பாம்பு கடிபட்டு அலறி துடித்தது தெரிய வந்தது. உடனே அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் உயிர் பிழைத்து வீட்டுக்கு வந்துள்ளார். ஆனால் மறுபடியும் அதே பாம்பு அங்கு வந்து அவரை மீண்டும் அவரை கடித்துள்ளது. இப்படியே ஒரே பாம்பு மொத்தம் 7 முறை கடித்துள்ளது. 7 முறையும் உயிர் தப்பியுள்ளார் அவர். 7 முறையும் அக்கம்பக்கத்தினர்தான் இவர் உயிரையும் காப்பாற்றியுள்ளனர். 7 முறை பாம்பு கடித்ததால் தான் ஏற்கனவே பாம்பு ஒன்றாக இருக்கும்போது அதில் ஒன்றை மட்டும் கொன்றதுதான் இதற்கு காரணம் என்றும், அதுதான், அதாவது அடிப்பட்ட பாம்பு ஒன்று உயிரோடு இருந்ததல்லவா, அந்த பாம்புதான் கொன்ற அந்த பாம்புக்காக பழிவாங்க வந்திருக்கிறது என்றும் அசன் அலி வலுவாக நம்புகிறாராம். ஆனால் இதெல்லாம் உண்மையாக இருக்குமா என்று சமூக வலைத்தளங்களில் பல பேர் பல கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இருப்பினும் ஒரே பாம்பு ஒருவரை 7 முறை தீண்டியதையும் நினைத்து பார்க்கும்போது இதுவெல்லாம் நிஜமாக இருக்குமோ என்றும் கூட யோசிக்க தோன்றுகின்றது. இது ஒரு அருமையான வீடியோ தான். இந்த வீடியோலேருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். பாம்பு ஒருத்தரை திரும்பி திரும்பி பழிவாங்கும் அப்படின்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி சொல்கிற இந்த காலத்தில் ஒரே பாம்பு ஒருத்தரை திருப்பி திருப்பி ஏன் 7 முறை கடிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாம்பு இவரை தீண்டுறதால இந்த பாம்பு பழிவாங்க வந்திருக்குதா, இல்லை பழிவாங்குற புணர்ச்சி எல்லாம் பாம்புகளுக்கு கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.